எவ்வளோ டேஸ் வந்து நீங்கள் கை கரவை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ சடனாக மிஷின் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? கை கரவில் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம்? இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் போட்டால் அந்த மாட்டோட மடியிலேருந்து ரத்தம் வருமோ, அந்த மாதிரி நிறைய கொஷின் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மிஷின் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருமா? மிஷின் போட்டிருந்தாலும் மாட்டோட அந்த கரவை வந்து கம்மியாயிருதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்களே சார்? இந்த மிஷின் நீங்கள் மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா, இல்லை வீட்டில் இருக்க உங்கள் ஒய்ஃபோ இல்லை மற்றவங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு மிஷின் போடும்போது ஏதாவது சர்வீஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே நம்ம கால் பண்ணும்போது நம்ம டீம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? சார் வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? என் பேர் முத்துக்குமாரன், கழுகுமலையிலிருந்து வர்றேன். ஓகே ஓகே. நம்ம கம்பெனியில் என்ன மிஷின் எடுத்திருக்கீங்க சார்? பால் கறக்கிற மிஷின் தான். ஓகே ஓகே. உங்ககிட்ட எவ்வளோ மாடு இருக்கு? 12 மாடு இருக்கு. ஓகே ஓகே. மிஷின் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது சார்? எடுத்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம். அது எப்படி இருக்கு மிஷின் ரன்னிங் எல்லாம்? நல்லா இருக்குது. இவ்வளோ டேஸ் வந்து நீங்கள் கை கறவை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ சடனாக மிஷின் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? கை கறவை வந்து கறக்க சங்கடமாக இருக்குது, அதனால அந்த மிஷின் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. கை கறவை என்ன மாதிரி ப்ராப்ளம்? கை கறவைன்னா மாடு சுத்தமாக பால் கறக்க முடியாது. இது வந்து நல்லா சுத்தமாக கறந்துருது. சுத்தமாக கறக்கிறதுனால மாடுக்கு மடு வீக்கம் எதுவும் வர்றதில்லை. கை கறவையில இருந்து மிஷின் போட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த வகையில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார்? கை கறவை கைட்டு பீச்சு கொஞ்சம் சங்கடமா இருக்குது. சரிங்க சார். மடு வீக்கம் அதுக்கு கை கறவைனா அடிக்கடி வந்துடும் மாட்டுக்கு. இப்போ வந்து இது வந்ததுல இருந்து மடு வீக்கம் வந்து வர்றதில்லை. அதனால கழுவி வைக்க வெண்ணி தண்ணி யூஸ் பண்ணி கழுவி வச்சா அது நல்லா இருக்கு. சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஷின் போட்டா அந்த மாட்டோட மடியிலேருந்து ரத்தம் வருமோ, அந்த மாதிரி நிறைய கொஷின் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நீங்க மிஷின் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்? அப்படி எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு மாட்டுக்கு 5 நிமிஷம் தான் கணக்கு. அதுக்கடுத்து தன்னாலே அதே கலண்டு விழுந்துருது, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே ஒண்ணுமே கிடையாது. வர்றதில்லை. சரிங்க. மிஷின் போட்டிருந்தாலும் மாட்டோட அந்த கறவை வந்து கம்மியாயிருதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காங்க? அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. அது அந்த அளவு கைட்டு பீச்சின் அளவு கூட கூட தான் இருக்குது, அப்படி கம்மியாகலாம் ஆகல, நல்லா தான் இருக்கு. சார் இந்த மிஷின் நீங்கள் மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா, இல்லை வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃபோ இல்லை மற்றவங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா உங்களுக்கு எல்லாம்? என்ன நான் யூஸ் பண்ணுவேன், என் பையங்க இருக்கிறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இப்போ சங்கடம் இல்லை, நல்லா தான் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே ஓகே சார். இப்போ உங்களுக்கு மிஷின் போடும்போது ஏதாவது சர்வீஸ் ப்ராப்ளம் வந்திருக்கோ, இல்லைனா ஏதாவது கொஷின் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்கே நம்ம கால் பண்ணும்போது நம்ம டீம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? அது உடனே பண்ணிடுவாங்க. எதுவும் பொருள் வேணும்னா மறுநாள் ஆர்டர் பண்ணால் இங்கேருந்து போட்டு விட்டுருவாங்க. ஓகே ஓகேங்க சார். அப்போ ஊருக்கே வந்து கொரியர் வந்துடுது? கொரியரில் வந்துடும் எல்லாம். ஸோ இந்த மிஷின் நீங்க க்ளீன் பண்ணுவீங்களா, அது எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு நம்ம கஸ்டமருக்கு சொல்ல முடியுங்களா? அது பால் கறந்து முடிஞ்ச உடனே வாளியில தண்ணி வச்சுக்கிட்டு, சுடு தண்ணி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் பச்சை தண்ணியும் வச்சுக்கலாம், சுடு தண்ணி வச்சுக்கலாம். வச்சு மோட்டர் போட்டு விட்டாச்சுன்னா அது உள்ள அலசி உள்ள வந்துடும். மறுபடியும் கேனை கழுவி எடுத்துட்டு வந்து கழுவி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த கிண்ணத்தை நல்லா கழுவி எடுத்துடணும். ஓகே ஓகே. இதை கலட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அடுத்தாப்புல அந்த கம்பி மாதிரி ஒரு சைஸை ஒரு நீளமாக ஒரு ப்ரெஸ் வச்சு இது உள்ள இது உள்ளெல்லாம் குடஞ்சி நல்லா எடுத்துட்டாச்சுன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். வாரத்தில் ஒரு நாள் எடுத்துடணும். வாரத்தில் ஒரு நாள் நல்லா ஆயிரும். நம்ம கம்பெனி பற்றியும் நம்ம சர்வீஸ் டீமுக்கும் நீங்கள் ஒரு 1 to 10 கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுப்பீங்க சார்? 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். சரி. நம்ம எம்டிஎம்மோட பெஸ்ட் மில்கிங் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலையிலேருந்து 4000 ரூபாய் தள்ளுபடி வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6500 மதிப்புள்ளான ஃப்ரீ ஸ்பேர்ஸும் 5 வருஷம் வந்து சர்வீஸ் வாரண்டி வந்து கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு புக் பண்ணுற 20 கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மிஷினை நீங்களும் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார். நன்றிங்க சார்.